செக்கிழார் காட்டும் அடியார் பண்புகள். கொஞ்ச நேரம் நாம நம்ம சிந்தனையை அந்த தலைப்பில் செலுத்தலாம். இதோட 12 மாதம் கழித்து தான் நாம் சந்திக்கணும். அந்த பிரியாவிடை என்பது ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஔவையார் பாலைவனம் எப்படி சுடும் என்று சொல்ல வருகிறார். பாருங்க, ஒன்று நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. தண்டவாளம் அசையாமல் இருந்து ரயில் அசைஞ்சால் பிரயாணம் ஒழுங்காக இருக்கும். தண்டவாளமும் அசைஞ்சு ரயிலும் அசைஞ்சா நீங்களும் பேசி நானும் பேசினா கதை போவாது. ஒன்று நீங்கள் பேசணும், நான் சும்மா இருக்கணும், இல்லை நான் பேசுனா நீங்கள் சும்மா இருக்கணும். என்ன அர்த்தம்னா, பையன் பேசிக்கிட்டே இருந்தான்னா ப்ரொஃபஸர் வந்து மூட்டையை கட்டிக்கணும்னு அர்த்தம். இப்போ நான் வந்து மூட்டையை கட்டிக்கணும். சேக்கிழார் பெருமான் 12வது திருமுறையை அருளியவர். 12வது தமிழ் வேதத்தை அருளியவர். அந்த 12வது தமிழ் வேதத்தில் அடியார் பண்புகளாக சில அருமையான கருத்துக்களை சொல்லி செல்வார். இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் மக்கள் மத்தியில் கொண்டு வரணும். இப்போ எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், இந்த கருத்துக்கள் எத்தனை பேர் பின்பற்றுவார்கள்னு. பின்பற்ற முடியாத கருத்துக்களை அவங்க சொல்லலை. நாம் பின்பற்றுவதும் பின்பற்றாததும் நம்மை பொறுத்தது. ஆனால் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை, சொல்லிடணும். பின்பற்ற மாட்டாங்கன்னு நாமே முடிவுக்கு வந்துடக்கூடாது. காலம் மாற்றத்தை கொடுக்கும். நேற்று இருந்த இலை இன்னைக்கு கொஞ்சம் பழுத்துறோம். நேற்றை விட இன்னைக்கு நமக்கு ஒரு நாள் வயசு கூடுது. காலம் மாற்றத்தை தரும். அதை போல இன்னைக்கு இருக்கிற மனசு நாளைக்கு மாறலாம். இந்த பண்புகள் உங்களுக்கு தெரியாமல் இருப்பதனால நீங்கள் அந்த பண்பை பெறாமல் இருக்கலாம். அதனால சேக்கிழார் உண்மை அடியாருடைய பண்புகளாக எதை சொல்கிறார், எவற்றை சொல்கிறார் என்று சிறிது நேரம் சிந்தனை பண்ணலாம். பாலைவனத்தை பற்றி, பாலைவனம் எப்படி சுடும் என்று சொல்லும் பொழுது ஔவையார் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. கற்றவர்களுடன் பழகி பிரியும்போது எப்படி இந்த மனம் கொதிக்குமோ அதுபோல பாலைவனம் கொதிக்குமா என்ற உதாரணம் பார்த்தீங்களா. இப்போ நாமெல்லாம் ஒரே ஒத்தகரத்தோட சிவசிந்தனையோட 3 நாள் இருந்தோம். இந்த 3 நாள் முடிஞ்சு நாம் இப்போ பிரிய போகிறோன்னு நினைக்கும்போது இந்த பாலைவனம் மாதிரி நம்ம மனம் கொதிக்குது. மறுபடியும் உங்களெல்லாம் நான் எப்போ பார்க்கறது, 12 மாதங்கள் போகணும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப காலம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. சேக்கிழார் பெருமான் அடியாரளை பற்றி சொல்ல வரும்பொழுது சொல்லுகிறார், பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள். நெத்தில திருநீர் பூசுகிறார்களே, அவர்கள் திருநீர் பூசுவது எப்படி, வெண்ணெய் நிறம். அதுபோல அவருடைய உள்ளமும் புனிதமானது. கருப்பு துணி, நம்ம கருப்பு பேஜ் அணிவோம், அது எப்ப யாராவது இறந்துட்டா. அப்ப கருப்பு துன்பத்தின் அடையாளம், பாவத்தின் அடையாளம். வெண்மை புண்ணியத்தின் அடையாளம், அது உண்மையின் அடையாளம், இன்பத்தின் அடையாளம், மகிழ்ச்சியினுடைய அடையாளம். அதை தான் நம்ம திருநீர் வெண்மையாக நாம் வச்சோம், வெண் திருநீர். அந்த திருநீர் எப்படி வெண்மையாக இருக்குமோ அதுபோல இந்த அடியாருடைய உள்ளமும் வெண்மையாக இருக்குமா. பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள். அப்ப புண்ணியத்தின் அடையாளம் வெண்மை. கைலாயமலையினுடைய நிறம் வெண்மை. சாமி ஏறுகிற விடை வெண்மை. இப்ப ஞானசம்பந்த குழந்தை இந்த புனிதத்தை ஒரு முதல் எடுத்த பாட்டிலேயே இந்த புனிதத்தன்மை, இந்த வெண்மையை உணர்த்துகிறார் நமக்கு. பரமனுக்கு ஆளாம்
தத்தமில் கூடினார்கள். தலையினால் வணங்கமா போல் விளைந்தன சாலி எல்லாம். சாலினா நெல். இந்த நெல் விளைஞ்சதை பார்க்கும்போது ஒரு அடியார் இன்னொரு அடியாரை சந்திக்கும் போது எப்படி அந்த நிகழ்வு இருக்கும்னு தன்னுடைய மனக்கண்ணில நினைச்சு பார்க்கிறார். இந்த இடத்துல இன்னொரு நிகழ்ச்சியை நாம மனக்கண் முன்னே ஓட விடணும். ஒண்ணு, திருநாவுக்கரசர் ஞானசம்பந்தருடைய பல்லக்கை தூக்கிறார். இது எத்தனை இடத்துல எத்தனை விதமா பேசப்படுது தெரியுமா? அவர் அந்தனர், இவர் வேளாளர், இவன் புத்தி இன்னும் கீழவே தான் இருக்கும், மேலேயே வராது. ஜாதியிலே பார்ப்போம். அதனாலதான் அவர் பல்லக்கை இவர் தூக்கினாரு. அதெல்லாம் கிடையாது. அவர் வயதானவர், இவர் இளைஞர், அப்ப ஏன் தூக்கினாரு? இதெல்லாம் கிடையாது. சேக்கிழார் ரொம்ப அழகா எழுதுறார். அந்த பல்லக்கு தூக்குறவங்களுக்கு தெரியாமலேயே ஒளிந்து கொண்டு அந்த பல்லக்கு தூக்குறாராம். அதை தூக்குறவங்களுக்கு இவர் திருநாவுக்கரசன் தெரியல. ஏன் அவர் பல்லக்க தூக்கினாரு? அவர் பிறந்தாரு, வளர்ந்தாரு, சைவ, அவருடைய குடும்பம் சைவ குடும்பம், சைவ சாப்பாட்டை சாப்பிட்டாரு, திருநீர் வைத்தார். ஆனா நம்பர் அருளாமையால் சமன் சமயம் சார்ந்தார்ன்னு ஒரு கோடு போட்டார் சேக்கிழார். ஏண்டா அவரு சமண சமயம் போனார்னா அவர் மேல பழி சொல்லல, சுவாமி அவருக்கு ஆட்கொள்ளல, அவர் வேற மதம் போனார், அந்த பேச்சை விடுன்னார். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இறைவன் அவருக்கு அருளவில்லை, நம்பர் அருளாமையால் அந்த சாமி அவருக்கு அவர் ஆட்கொள்ளல, அதனால அந்த சமயம் போனார். நீண்ட நாள் அந்த சமயத்துல தான் இருந்தார். பிறந்தது சைவ குடும்பம், சாப்பிட்டது இந்த சோறு. ஆனா அவர் தொண்டு பண்ணதெல்லாம் அந்த சமண சமயம் தான். அதுல தர்மசேனன் பட்டம், மிக உயர்ந்த பட்டம் பெற்று நீண்ட நெடுநாள் அங்கிருந்தவர். இப்ப இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், ஏறக்குறைய அவர் சைவ சமயத்துல அவர் தொண்டு 4 காலம்தான் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படி வச்சுக்கோமே, ஒரு 4 இல்லது 6. அத்தனை 80 வயசு தாத்தா, 70 காலம் எங்கேயோ போடுச்சு, ஒரு 10 காலம் சைவ தொண்டு. அவர் நினைச்சு பார்க்கிறார், அடடா நாம இந்த ஜென்மா எடுத்து இந்த அரிய சமயத்துக்கு தொண்டு பண்ணாம நாம எந்த சமயத்துல இல்ல தொண்டு பண்ணிட்டு இருந்தோம், இந்த உடம்பு அந்த சமயத்துக்கு இல்ல பயன்பட்டது, இந்த ஜென்மா கடத்தேறணும், இதுக்கு என்ன வழி அப்படின்னு நினைக்கிறார், இயங்கிறார், என்ன பண்ணலாம்? சரி, ஒரு சனி கிரகத்துக்கு போயிட்டு கருப்பு துணியை கட்டி எண்ணு சாதம் படிச்சுட்டா போயிடுமே அப்படின்னு நினைக்கிறார். யாரு? திருநாவுக்கரசரா நினைக்கிறாரு. நாம அதானே பண்றோம். எல்லா வேலையும் பண்ணிட்டு துன்பம் வந்தா சனி கிரகத்துக்கு போய் கருப்பு துணியை கட்டுறதும் எள்ளு சாதம் படிக்கிறதும் என்ன நியாயம்? இத பண்ணல அவர் நினைக்கிறார். இதுக்கு என்ன பிராயச்சித்தம்? இதுக்கு என்ன வழி? இந்த வினை எப்படி போக்குவதுன்னு சிந்தனை பண்றார். சரி, 3 பிறந்து 3 இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த கருத்து வந்த காலத்தில இருந்து கடைசி வரையில அந்த சைவ சமயத்திற்காகவே தொண்டு செய்து பலவேறு துன்பங்களை இந்த சிறு வயதிலேயே அனுபவித்து இறந்தாரை எழுப்பும் திறன் பெற்று இந்த உலகில நடமாடிக்கொண்டிருக்கிற ஒருவர் திருஞான சம்பந்தர். அவர் காலம் அதை நினைக்கிறாரு. சரி, இந்த உடம்பு செய்த பாவத்திற்கு இந்த உடம்பாலே புண்ணியத்தை தேடணும், அதுதான் பிராயச்சித்தம், வேறு வழி கிடையாது. எள்ளு சாதம் படைக்க முடியாது, முரத்தை போட முடியாது, யாகத்துல தொடப்பத்தை போட முடியாது, கூட கூட ஆப்பிளை கொட்ட முடியாது. 10,000 பட்டு சேலையை வாங்கி யாகத்துல ஏங்க, 10,000 பெட்ஷீட், ஒரு 100 பெட்ஷீட் எடுத்து ஏழைக்கு கொடுத்தா புண்ணியம் வராதா?
என்னைக்குதான் நமக்கு அறிவுல தெளிவு வரப்போகுது? என்னைக்கு அறிவுல தெளிவு? எத்தனை அருளாளர்கள் இந்த உலகத்துல பிறந்து வாழ்ந்து வளர்ந்து நமக்காக அருளி சென்றார்கள் கூட நாம தெரியும். நினைச்சு பார்க்கிறார் திருநாவுக்கர் சுவாமிகள், இதுதான் இதுக்கு வழியா அமையும்னு சொல்லி. சரி, இந்த ஜென்மா கடைத்தேறணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறார். பிறந்ததுல இருந்து இன்று வரையில அந்த சமயத்தை தொண்டு தவிர வேறு ஒன்று அறியாத அந்த குழந்தையினுடைய பல்லக்க நாம பிற அறியாம என்ன தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்ம விளக்கிடுவாங்க, ஐயோ நீங்களா அப்படின்னு. அதனால அவங்களுக்கு தெரியாம நாம அவர் பல்லக்க தூக்கணும், இந்த ஜென்மா கடைத்தேறணும் நினைச்சு பார்க்கிறார். இதுதான் பிராயச்சித்தம். எந்த வகையில் எப்படி நூலை நாம சுத்துறோமோ அந்த வகையில ரிவர்ஸ்ல எடுக்கணும். நூலை திருப்பி பிடிச்சி இழுத்தோம்னா சிக்காயிடும். எந்த வகையில நாம நம்ம அறியாமல் பாவம் பண்ணோமோ அந்த வகையில புண்ணியத்தை தேடணும். இது பெரிய புராணம், வேற வழி. சின்ன வயசுல எனக்கு இது போலலாம் சொல்றதுக்கு நமக்கு ஆள் இல்லை எங்க காலத்துல. தொட்டு இழுக்காமல் விடுவேனா நான் துர்ஜோதனன் தம்பியா வேணா தொட்டு இழுக்காம. என்னது இது, என்னது இது, என்னப்ப சொல்லப்பா அவனுக்கு தெரியுமா? பாரதம், நான் மகாபாரதம் சொல்லி நீங்க கேட்கணும் ஒரு நாள். என்ன ஒரு நாளைக்கு விளாசிருவோம். அது கூட்டம் சொல்றியா? இப்ப நம்ம ஆளுங்க எல்லாம் மிஞ்சிட்டோம், நாம அந்த கூட்டத்தை மிஞ்சாச்சுன்னு வச்சுங்க. இந்த கதை தான் நான் கேட்டது. இதுல என்ன பண்பாடு உண்டா? என்ன என்ன பண்ணுவேன், வீட்டில் எலி பொறி வச்சிருப்பாங்க. எலி இல்லை அப்பெல்லாம் வந்து எலி, இப்பதானே மாடி விடும் சுதந்திரம் வாங்காது, எலி விழும் அந்த பொறியில. அப்ப என்ன பண்ணுவாங்க, எலி பொறிய அம்மா கொடுத்து இந்த அந்த ஆத்துக்கரையில எங்க ஊர் ஆத்துல விட்டு வாடான்னு வாங்க. அவ்வளவுதான், நான் எலிப்பறி எடுத்துக்கின்னு வெளியே வந்தேன்னா தெருவில் இருக்கிற என் போல இருக்கிற படிக்கிற பசங்க அத்தனை பேரை பின்னாலே வருவான். எங்களுக்கு மக்க சந்தோஷம். அந்த ஆற்றுல கொண்டு போய் அதை திறந்த உடனே ஆளுக்கு ஒரு கல் தாட்டி, ஓ இப்ப நினைச்சு பார்க்கறேன், காணுறு பசுக்கள் கண்டுகளாதி கதறைய போதலாம் பயந்தேன், ஏனொரு மாடு முதல் பலம் இருக்கும் இலத்தவி கண்டுலம் இழைத்தேன். இந்த மாடு கத்தன வள்ளலாறு உள்ளம் அப்படி வாடுமா? ஒரு நாய் வயிறு ஒட்டி கிடந்தா அந்த நாய்க்கு சாப்பாடு போடணும்னு வர. கழுத கத்தனா இவர் உள்ளம் கதறும்னு சொல்லுவார். காணொரு பசுக்கள் கண்டுகளாதி கதறிய போதெல்லாம் பயந்தேன், ஏனொரு மாடு முதல் பலம் இருக்கும் இழைத்தவை கண்டுலம் இழைத்தேன். ஐயோ இந்த மாடு இப்படி எலும்பு தோலுமா இருக்குது, யார் சாப்பாடு போடாத இது அப்படி வச்சிருக்கானே அப்படின்னு வருத்தப்படுவாராம். பிற உயிர்களை கண்டு வருந்துவதுதான் இரக்கம். இப்ப நான் படிக்கிறேன், அப்ப நான் என்ன பண்ணிருக்கிறேன்னு நினைச்சு பார்க்கறேன். அந்த பையன் வரல, அதே போல அவங்க வீட்டில் எலிப்பறி வச்சு மறுநாள் எடுத்துட்டு வரான், நான் முன்ன நிப்பேன். அடி எலி ஆத்துல விட்டு அடிச்சு பாம்புன்னா முன்ன நிப்பேன். இப்ப நினைச்சு பார்க்கறேன், நம்ம குடல் நடுங்குது, நினைச்சாவே பகீர்னது. ஒரு பெரியவரை கேட்டேன், என்ன பண்ணலாம் இந்த பாவம்லாம் பண்ணிட்டோமேன்னு. அது என்னங்க ரொம்ப சுலபம், நீங்க ஒரு பேப்பர்ல நீங்க பண்ண பாவத்தெல்லாம் எழுதுங்க, நான் ஒரு வேள்வி பண்றேன், ஒரு 101 ரூபாய் எனக்கு மணி ஆர்டர் பண்ணிடுங்க, அந்த சீட்டை அதில் போட்டுடுறேன், அந்த பாவம்லாம் தொலைஞ்சு போகுது. உடனே நான் 101 என்னங்க, 1001 கொடுக்குறேங்க அச்சானே, அவன் அந்த மாதிரி ஒரு 1000 பேருக்கு போயிடுமா வச்சுக்க கேக்குறீங்க? நான் சாப்பாடுன்னு காயத்தில் எழுதி கொடுத்துறேன், பசி போயிடுமா? இந்த அறிவு வேணாமா நமக்கு? காயத்தில் எழுதி தீயில போட்டா எல்லாம் வினையெல்லாம் போயிடுமா? நாம எல்லாம் அறிவாளி நினைச்சுக்கிறோம், இது கம்ப்யூட்டர் உலகம் நினைச்சுக்கிறோம், நம்ம போல முட்டாள உலகத்தில் வேற எவையா இருப்பான். சும்மா பேசிட்டு இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த திருமுறைகளும் அற்பா இதெல்லாம் படிச்ச உடனே நினைச்சு பாக்கிறேன், இதுக்கு பிராய்ச்சம் திருநாவுக்கரசை தேடின பிராய்ச்சத்தை பாக்குறோம்.
இந்த ஜென்மா கிடைச்சாருன்னா என்ன பண்ணதா நம்ம திருநாவுக்கர் சுவாமிகள், அடடா இப்படி சைவ தொண்டு செய்து வேறு ஒன்றையும் அறியாத அந்த குழந்தையோட பல்லக்க தூக்கினாலே இந்த ஜென்மா கிடைச்சாரு அதை நினைக்கிறாரு, ஓட்டமா ஓடுறாரு, மற்றவங்களுக்கு தெரியாம அந்த பல்லக்க சுமந்து கொண்டு போகிறாரே ஒழிய வேறு எதன் பொருட்டும் கிடையாது. அந்த ஜென்மா செய்த தீவினை நீங்க வேண்டும் என்பதற்காக ஒரு கழுவாயை தேடுகிறார். உண்மை. அப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப ஒரு குறிக்கோள் வச்சுட்டு இருக்கிறேன், எத்தனை உயிரை நாம கொண்டிருப்போம் அத்தனை உயிரை, சாகக்கூடிய உயிரை நம்ம மீட்டு விடணும். அதனால ஏன் எதிரில் யாராவது பறவையை பிடிச்சிட்டு வந்தா அது எவ்வளவு காசானாலும் சரி, அதை காசு கொடுத்து அந்த பறவையை அவுத்து விட்டுருவேன். என் கூட இருக்கிற நண்பர்களுக்கு இது தெரியும். அப்ப 5000 ரூபாய் சொன்னா கூட சரி, அந்த பறவையை காசு கொடுத்தா என்ன, இதுதான் வழி. கருப்பு துணி எள்ளு சாதம் கிடையாது, தாகாது தான் வழி. எந்த வகையில் நாம வேண்டாத செய்தோமோ அந்த வகையில் புண்ணியத்தை தேடணும். இதுதான் இப்போ அடியார் பண்புகளை நம்ம பார்க்கறோம். அது எல்லாருக்கும் அதே தான், எல்லாரும் அப்படி உதாரணத்தை வச்சுக்கணும். நம்மால் எது முடியுமோ அது, இப்போ நான் போய் கசாப் கடையில் ஆடு நிறுத்த முடியுமா? அது அரசம் பண்ணுற வேலை, அவன் உத்தரவு போடணும். என்னால் முடிஞ்சது பறவை விலை கொடுத்து வாங்கி விடலாம், அது போல பண்ணணும். வேறவர் பாட்டு பார்க்கலாம். ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே, ஈர பாரம் ஈசன் அன்பில ஈசன் அன் பணியளது ஒன்றிலர், ஈர அன்பிலர் யாதும் குறைவிலர், வீரம் என்னால் விளம்பும் தகையதோ. ஆடையும் கந்தை, ஆரம் கண்டிகை, இந்த சிவனடியான் போட்டுக்கிட்டு இருக்குது ருத்ராட்சம், அவங்க கட்டிக்கிட்டு இருக்குது கந்த ஆடை. பாரம் ஈசன் பணியளது ஒன்றில், அவங்க மனசில் இருக்கிறது சிவபெருமானுடைய நினைவு. ஈர அன்பினர் யாதும் குறைவிலர், வீரம் என்னால் விளம்பும் தகையதோ. இப்பேற்பட்ட ருத்ராட்சம் அந்த கந்தை ஆடையும் அணிந்த அந்த அடியாருடைய வீரத்தை என்னால் இயம்ப முடியுமா, எழுத முடியுமான்னு சேக்கிழார் கேட்கிறார். என்ன வீரம் இவங்க கிட்ட இவர் பார்த்துட்டாரு, என்ன ஒரே அடியில் 10 பேரை கீழே தள்ளிடுவாங்களா இவங்க, கந்த ஆடையை கட்டிக்கிட்டு ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு. என்ன வீரத்தை இவர் கண்டாரு, ஈர அன்பினர் யாதும் குறைவிலர், வீரம் என்னால் விளம்பும் தகையது, ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே. போட்டுக்கிறது ருத்ராட்சம், அணிந்து கொண்டிருப்பது கந்தையாடை, வீரம் என்னால் விளம்பும் தகையதோ. இப்போ வீரன்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு பார்க்கணும். அவ்வையார் ஒரு பாட்டில் பல நூலை படித்தாதான் அறிவு தொடங்கும். இப்போ நீங்கள்லாம், நாங்கள் 1000 நூலை படிச்சிருக்கோம், 1000 நூலை இப்போ நீங்கள் படித்த போல. மாநாடு என்ன சும்மாவா, இவ்வளோ பெரிய மாநாடு வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் கைலாயம்தான். அவ்வையார் ஒரு பாட்டில் சொல்கிறார், வீரம் என்பதற்கு மிக அழகான விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஒன்றானும் சாகாமல் கற்பதுவே கல்வி, புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். ஒன்றாக காண்பதுவே காட்சி, புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். ஒரு வீரன் சொன்னா அவன் புலன்களை வென்றவனா இருக்கணும், அதுதான் வீரம். ஒரே கையில 10 பேரை அடிப்பான் சொன்னா சிங்கம் கூட 10 பேரை அடிச்சிடுது, அப்ப இவன் மிருகமா இல்லையே. அப்ப வீரம் என்பது என்னன்னு கேட்டா, இவன் 5 புலன்களை அடக்கக்கூடிய ஆற்றல் எவனுக்கு இருக்குதோ அதுதான் வீரம் என்பது ஔவையார் குறிப்பிடுகிறார். புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம், 5 புலன்களை வென்றவனுடைய வீரம் தான் மிகச்சிறந்த வீரம். பெரிய புராணத்துல சேக்கிழாருக்கு தடுமாற்றம் வந்த இடத்து சிலதை பார்க்கலாம். இப்ப எல்லாரும் நாம சொல்ற இதே தான் பார்ப்போம். இல்ல பிள்ளைக்கறி வாழால் மகவரிந்து ஊட்டியது. வந்த அடியார் கேட்கிறார், சுவாமி வந்தவரு நான் மாமிசம், அது நரமாமிசம் தான் சாப்பிடும், ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையா இருக்கணும், அது அம்மா பிடிக்கணும், அப்பா அறியணும், நீங்க சமைச்சு கொடுக்கணும்ன்றார். இவங்க ஒத்துக்கிட்டாங்க. சிறுதொண்ட நாயனார் பள்ளிக்கூடம் போன பையனை கூப்பிட்டு வந்தாங்க, எல்லாம் குளிப்பாட்டினாங்க. அம்மா தலையை பிடிச்சா, இப்போ அந்த குழந்தைக்கு ட்ரெஸ்லாம் பண்ணாங்க, திருநீர் வச்சாங்க, அந்த குழந்தைய முத்தம் கொடுக்கலான்னு நினைக்கிறா. ஏன்னா அந்த குழந்தைய அறிய போகிறோம் நாம்,
அப்ப நினைச்சு பாக்குற, ஆஹா இது வந்து சிவனடியாருக்கு உணவா போகுது, இது எச்சில் படக்கூடாதுன்னு சொல்லி அந்த மனசை அடக்கிக்கிட்டு. இப்ப நம்ம சொல்லும் போதே நம்ம கண்ணில் தண்ணி வருத, அந்த அம்மா எப்படி அதை எப்படி சொல்ல முடியும்? இப்ப ஆணா இருக்கிற நான் சொல்றதுக்கு யோக்கியதை கிடையாது, 10 மாசம் சுமந்த அம்மாவுக்கு தான் தெரியும். அந்த எல்லாம் அடைக்கிட்டு அந்த குழந்தைய உச்சி மோராத கூட இது சிவப்பிரசாதமாக ஆகப்போகிறது, அதை நாம உச்சி மோரக்கூடாதுன்னு சொல்லி அம்மா இந்த ஒரு பக்கம் 2 காலையும் பிடிச்சுக்கிட்டா, இப்படி தலைய பிடிச்சுக்கிட்டா. எழுதுறார் சேர்க்கிறாரு, அந்த உணர்வை மாற்றி இந்த நம்ம பிள்ளை ஒரு ஒரு சிவனடியாருக்கு உணவாக போகிறது அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு மனசுல சந்தோஷம் வந்ததான். அவரு அப்படி கத்திரிக்காய் வெண்டைக்காய் அறிவது போல அப்படி அந்த குழந்தைய அறிஞ்சாரு. சமைச்சாங்க, சாப்பாடு போட்டாங்க. இப்ப இவங்களுக்கு என்னன்னா ரொம்ப மகிழ்ச்சி, இவர் கேட்டது போல இன்னைக்கு ஒரு சிவனடியாருக்கு தினம் போடுறது சாப்பாடு இன்னைக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சோம், இவர் கிடைச்சாரு, கேட்ட சாப்பாட்டை சமைச்சு போட்டுட்டோம், இனி கவலை இல்லை, நம்ம கொள்கைகளை நம்ம தவறாம வென்று விட்டோம் நினைக்கிறாங்க. வந்தவர் சரியான ஆளு, சமைச்சாச்சா? சமைச்சாச்சு. பிள்ளைக்கறி தானே? ஆமா. சரி வச்சிரு. வச்சாச்சு. டேய் சாப்பிட முடியாது. ஏன் சாமி? தலைக்கறி தாண்டா எனக்கு வேணும். தலைக்கறியை இவங்க சமைக்கல, அது உதவாதுன்னு ஒதுக்கிட்டாங்க. ஆனா அந்த வீட்டில் இந்த சந்தன நங்கின்ற அம்மா அப்படி வேலைக்காரு. இத வந்துகிற ஆள் வம்புக்காரன், நம்ம முதலாளி ஏதாவது எசக்க பிசக்கா பண்ணிடுவான்னு சொல்லி அந்த அம்மா அந்த தலைக்கறியை இவங்களுக்கு தெரியாம புடக்கடையில சமைச்சு வச்சிருந்தா. இவர் கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, இவர் இப்படி ஏதாவது பண்ணுவார்னு எனக்கு தெரியும், ஆளை பார்த்த மாத்திரத்துல, அதனால நான் தலைக்கறியை சமைச்சு வச்சிருக்கேன் முதலாளின்னு சொல்லி அதை கொண்டாந்து வச்சா. இப்போ இவர் ரொம்ப சந்தோஷம், ஓ ரைட் பரவாயில்ல விடு. அப்பவும் சொன்னாரு, இன்னொரு இப்பவும் சாப்பிட முடியாதரான்னாரு. என்ன அங்கன்னாரு, ஒரு சிவனடியாரை கூட வச்சுக்கிட்டு தான் நான் சாப்பிடணும். வேத்து கொட்டி போகுது. ஒரு சிவனடியாரும் கிடைக்கலன்னு தானே இவரை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க, இப்ப இன்னொரு சிவனடியாரை வச்சுக்கிட்டு தான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னா என்ன பம்பு தானே இது? இப்ப நினைச்சு பார்க்கிறார், நான் நெத்தில திருநீர் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க நினைச்சா நீங்க விரும்பினா நான் வேணா பக்கத்துல உட்காந்துறேன் சாப்பிட்டுக்கலாம். தன்னுடைய மகனை அறிந்து கரிசமைச்சு அந்த கறியையே மாமிசத்தையே தான் சாப்பிடுறதுக்கு உட்படுகிறார். இது உன்னால என்னால நம்ம நினைச்சு பார்க்க கூட முடியல. அதுக்கும் ஒத்துக்கிட்டாரு, சரி சாப்பிடலாமே. விரைவா சாப்பிட போனாரு சிறுதொண்ட நாயனார். ஏய் நில்லு தம்பி, வந்திருக்கிற விருந்தாளி சாப்பிடல, அவசரமா சாப்பிட போறிய நீ அப்படின்னாரு. சொல்லுங்க சாமி அப்படின்னார். இந்த வீட்டில் பிள்ளை இருக்குதான், இப்போ உதவ மாட்டான் என்னார். என்ன உதவ மாட்டான்? உனக்கு பிள்ளை இருக்குது இல்லை? இருக்குது. நீ போய் பொழைகளில் கூப்பிட்டுன்னு வாடா அவனை. உதவ மாட்டான், நீ போய் கூப்பிடு, நான் பிள்ளை இல்லாத வீட்டில் சாப்பிட முடியாது, போடான். என்ன பண்ணுவார்? பொழைகளில் போய் கூப்பிடுனார். போயிட்டு சீராளா சீராளான்னு பழுக்கடையில் கூப்பிடுறாரு. அதை பையன் எழுந்து ஓடி வருகிறான். உள்ள வந்த உடனே இவர்கள் ஆனந்த கண்ணீர் பொங்க இந்த அடியாரை பார்க்கறாங்க. ரிஷபத்தின் மேல காட்சி கொடுக்கிறார். இப்போ இந்த சேக்கிழார் நினைச்சு பார்க்கிறாரு, இவங்க எப்படி இவங்களால இந்த மனசை அடக்கிக்கிட்டு தான் பெற்ற ஒரே ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்திலிருந்து அழைச்சிட்டு வந்து அவனை குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி அறிய முடிந்தது, கரிசமைக்க முடிந்தது, எப்படி இவர்களால் அதை மாமிசத்தை தானே உண்ணலாம் என்று அமர முடிந்தது, இது என்னால முடியுமா, இதுதானே வீரம் என்பது, இந்த வீரத்தை நான் என்ன எழுத்து கொண்டு எழுதி விடுவது? இதே திருநீலகண்ட நாயனார் வரலாற்றில் பார்க்கிறோம். தொடாதீங்கன்னு சொன்னார், அடுத்த வினாடி இவர் வந்து இந்த பக்கம் திரும்புறார், அந்த பக்கம் தம்மா திரும்புறாங்க, ஓடி போச்சு. 70 ஆண்டு ஓடி போச்சு. ஓடேங்கப்பா சேக்கிழார் நினைக்கிறாரு, ஒரே வீட்டில் இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானவர் அப்படி ஒரு துடுக்கான ஆள்,
அவர் தன்னுடைய உடனிருந்த மனைவியை தொடாமல் வாழ்ந்தார்னு சொன்னா அது அற்புறு புணர்ச்சியின்மை, அயலறியாமல் வாழ்ந்தார்கள். இது பக்கத்து வீடுக்கு கூட தெரியாத பொழுது படிஞ்ச உண்டு ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் கூடி குலாவுவார்கள். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரர் தெரிஞ்சுக்க கூடாது. பாரு, இந்த கதைக்கு கண்ணு மூக்கு வச்சு அவன் நீட்டுவானே. அவன் அண்ட வீட்டு கதைய பேசலன்னா நமக்கு தூக்கம் வராத. பெரிய புராணம் எவ்வளவு லாபகமான வாழ்வியல் கருத்துக்களை அண்ட வீட்டு கதையை பேசவே கூடாது. அப்படி பேசக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையும் அண்ட வீட்டுக்கு தெரியாம வாழணும். ஏக்கா உங்ககிட்ட சொல்லிட்டாதான் கா எனக்கு தூக்கம் வரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டில் போய் சொன்னாதான் தூக்கம் வரும். வீட்டு கதைய எல்லாம் கூட இன்னிலிருந்து பெரிய புராணம் கேட்கிறவங்க தன் வீட்டு கதையை வெளியே சொல்லக்கூடாது. சேக்கிரார் எழுதுறார், இவங்க ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் தொடாமல் வாழ்ந்த அந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு தெரியாமல் அற்புத புணர்ச்சியின்மை அலையறியாமல் வாழ்ந்தார்கள். பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாது. பொழுது முடிஞ்சா கணவன் மன ரொம்ப சாவகாசமா இருப்பாங்க. இப்ப சேக்கிரார் நினைக்கிறார், இப்ப எழுதணும், இதை எழுத்துல இவங்க எப்படி வாழ்ந்தாங்க, இவங்களால எப்படி முடிஞ்சதுன்னு எழுதணும். இதை எப்படி எழுதுறது? ஒரு வீரன் போர்க்களத்துக்கு பரணி பாடுறதுன்னு சொல்ற சண்டையை நேர்ல போய் பார்ப்பான், புலவர் பார்த்து பரணி பாடுவான். இவன் எப்படி எல்லாம் போரிட்டான், எப்படி எல்லாம் வெற்றி பெற்றான், எப்படி ஆட்களை வென்றான், கொன்றான், அப்படி எல்லாம் நேர்ல பார்த்து எழுதிடுவான். அது புறப்பகையை வென்றவனை எழுதி விடுவது. ஆனா இது அகப்பகையை வென்றது, புலன்களை வென்றதாச்சு. சேக்கிழார் அப்படி புலன்களை வென்றவராக இருந்திருந்தால் எழுதலாம். அவருக்கு குடும்பம்லாம் உண்டு. அதனால அவர் மலைக்கிறாரு, இவங்க வீரத்தை நான் எப்படி எழுதி விடுவது? வீரம் என்னால் விளம்பும் தகையதோ. இந்த அடியாருடைய வீரத்தை என்னால் எப்படி, புலன்களை வென்றவர்கள் இவன் அகப்பகை வென்றவர்கள், இந்த வீரத்தை நான் எப்படி எழுத்தினால் எழுதி விடுவது? ஏதோ எழுதுறேன், நீங்க படிச்சுக்கங்க. அடுத்து ஒரு பாட்டு, மெய்ப்பொருள் நாயனார் வரலாறுல ஒரு அருமையான பாட்டு சொல்லி ஒரு நிறைவு கொண்டாடுவோம். சொல்லினே இருப்பு நான். அவர் எப்படி வாழ்ந்தார் நேசநாயனார் சேக்கிரார் எழுதுறார். தேடிய மாடு நீடு செல்வமும் மன்றுள் ஆடிய அன்பர்க்கு ஆவண ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பங்க குறைவர கொடுத்து வந்தார் நேசநாயனார். தேடிய மாடு, மாடுன்னா செல்வம், வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தமிழ் சாதாரண தேடிய மாடு நீடு செல்வம், நீடு செல்வம்னா மூதாதையர் சம்பாரிச்சு வச்சு, இவர் சம்பாரிச்சது, நம்ம பெற்றோர்கள் சம்பாதித்து வச்சு. எனக்கு தெரியும், ஒரு வீட்டில் வாணியம்பாடியில் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் பக்கத்தூர். நான் மிகுந்த செல்வந்தர், அவங்க அப்பா குபேரனா வாழ்ந்தவர், ஒரே பிள்ளை, நிறைய சொத்து, 9 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம். அப்படி வச்சத்தான் தப்பு, அவனை உழைக்கிற மாதிரி வச்சிருக்கணும். இந்த பெரிய புராணம் அது இது இந்த மாதிரி மாநாடுல கலந்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கத்து கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல. அப்பெல்லாம் இந்த மாநாடு நடக்கல. இப்பதானே நான் 17 வருஷமா தானே நடத்துறோம். அது அதுக்கு முன்ன அவன் என்ன பண்ணுவான், அவன் நண்பர்களை கூப்பிட்டு வீட்டில் ஏசி ரூம், அந்த ஏசி ரூம்லயே சீட்டாடுவான். அந்த சீட்டாடுறவனுக்கு அது ஒரு பைத்தியம் மாதிரி. சாப்பாட்டு நேரத்தை கூட விட்டுடுவான், காலையில் உட்கார்ந்தாங்கன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டம்மா அப்படி கதவை கொஞ்சம் திறந்து, ஏங்க பழசு இருக்குது வந்து சாப்பிடுங்கோ, இவன் கோட்டீஸ்வரன். அந்த அம்மா சொல்லுவா, பழசு இருக்குது வந்து சாப்பிட்டு வந்துருங்கோ. ஏய் என் மானத்தை வாங்காதம்மா. இப்ப உட்காந்துங்கிறவன்லாம் என்ன நினைப்பான், என்னடா இவன் கோட்டீஸ்வரனா, பார்த்தா பழசை சாப்பிடுன்னு அந்த அம்மா கூப்பிடுறாங்க. பழசுன்னா என்ன தெரியுதா உங்களுக்கு? இந்த தண்ணி ஊத்தின சாதம், பழையது, மீந்து போன சாதத்தில் தண்ணி ஊற்றி வைக்கிறமில்ல, அதை தான் பழையதுன்னு சொல்லுவான். பழசு சாப்பிட்டு வந்துருங்க நீங்க அப்படின்னு தினமும் சொல்லுவாங்களாம். ஒரு நாள் இவனுக்கு கோபமா வந்தது,
ஆமா, நீ எதுக்கு தான் இது போல பழசு சாப்பிடுன்னு சொல்ற? வீட்டுல அருமையான சாப்பாடு தானே செஞ்சு வச்சிருக்க, அங்க சொல்லும் போது மட்டும் இப்படி சொல்றேன். ஏங்க உங்க மரமண்டையில ஏறல, நீங்க சம்பாதிச்சது என்ன இருக்குது? உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து இல்ல, அது பழசு தானே, இது புதுசா. அதனாலதான் நீங்க இந்த வம்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது உங்களுக்கு உங்க மண்டையில ஏறணும்னு சொல்லிட்டு தான் நான் அதை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது. இது புதுசு, நீங்க தேடிய மாடு கிடையாது, இது நீடு செல்வம். அதனாலதான் அந்த அருமை உங்களுக்கு தெரியவில்லை. அது நினைச்சுதான் இங்க கொஞ்சம் தங்குற இடம் கஷ்டமா போச்சு. உங்களுக்கு எல்லாம் அந்த கஷ்டம் தெரிஞ்சாதான் மாநாட்டினுடைய அருமைப்பாடு தெரியணும். மாநாடு எவ்வளோ எவ்வளோ கருத்துக்களை நம்ம வாங்கிட்டு போகிறோம் இல்லை, அதெல்லாம் இந்த சிரமங்கள் இல்லாமல் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் 10, 11, 12 இந்த 3 நாட்கள் திருநாவுக்கரசு சுவாமிகள் தன்னையே கரைத்து கொண்ட தலம் அந்த பெண்ணாகடம். விருத்தாச்சலத்திலிருந்து எத்தனை கிலோமீட்டர்? 15 கிலோமீட்டர். விருத்தாச்சலத்திலேருந்து 15 கிலோமீட்டர். விருத்தாச்சலம் வந்துட்டோம்னா அங்கிருந்து டவுன் பஸ். அந்த தலத்தில் வர பிப்ரவரி 10, 11, 12 சனி ஞாயர் திங்கள் 3 நாள். நான் சொன்னேன்ல வெள்ளித்திரையில் காண்கனு 3 சொல்லி விட்டுக்கிறேன், இன்னும் 9 அங்கே விருதாச்சதில் பெண்ணாகடம். நம்ம பேரை சாமி அந்த நோட்டில் எழுதணும், அதுக்கு இன்னும் 9 குறிக்கோள் இருக்கு, அதை நம்ம அங்க பார்த்துடணும். அவ்வளவு அருமைப்பாடுடைய அவங்க சொல்லுவாங்க, உனக்கு உங்க மூதாதையர் சம்பாதிச்சு வச்ச அந்த சொத்தினுடைய அருமை உங்களுக்கு தெரியாது. நீங்க கஷ்டப்படல, அதனாலதான் நீங்க சாப்பிட போறது சூடான அருமையான உணவா இருந்தாலும் அது யார் சம்பாதிச்சது? உங்களுடைய மூதாதையர்கள் சம்பாதிச்சது. அதனால அது நான் பழசுன்னு சொல்றதுக்கு காரணம், அது பழைய சாதம்னு அர்த்தம் இல்லை, அந்த உணவே பழையது, நீங்க யாரோ சம்பாதிச்சுதான் சாப்பிட போறீங்க அப்படின்னு உணர்த்துவதற்காக தான் சொல்லுவோம். எங்க பழச சாப்பிடுங்க, பழச சாப்பிடுங்க. தேடிய மாடு தான் சம்பாதிச்சது, நீடு செல்வம் மூதாதையர் சம்பாதித்தது, மன்றுளாடிய அன்பர்க்கு ஆவண ஆகும் என்று மன்றுளாடியவர் யாரே? நடராச பெருமான். அந்த அடியார்களுக்கு ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது இவர்கிட்ட போனா ஏதாவது கொடுப்பார்னு அந்த அவர்கள் வருவார்களா? அப்படி வரும்பொழுது கூடிய மகிழ்ச்சி பொங்க, அருமையான வார்த்தை. இந்த பாட்டை நீங்களே படிச்சுக்கலாம். இப்ப எதுக்கு நான் வேற இங்க உட்கார வைக்கணும் உங்களை 3 நாள் இங்க? கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்த நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பங்க குறைவர கொடுத்து வந்தார். இவங்க நாயன்மார் வந்துட்டாங்கன்னா ஆஹா, இது நம்மகிட்ட ஏதோ வாங்குவதற்கு வந்திருக்கிறாங்களேன்னு சொல்லி வாழைப்பூ மாதிரி மூஞ்ச இப்படி திருப்பிக்க மாட்டாராம். இப்ப திருநாவுக்கரசு என்கிட்ட வராதுன்னு வச்சுக்கோங்க, இவர் ஏதோ டொனேஷனுக்கு தான் வராருன்னு அப்படி நான் திரும்பிக்கிறது அது இல்லை. அந்த நேசநாயனார் எப்படி வாழ்ந்தாராம்? ஏதோ எங்கிட்ட பெறுவதற்கு வருகிறார்கள், அப்ப ஏற்கனவே இருந்த மகிழ்ச்சியை விட இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி அதிகமாகுவான். இது எப்படி எடுத்துட்டா? எல்லாருக்கும் இந்த பண்பாடு வரும், ஆனா நமக்கு அதனுடைய பயன் தெரியாத காரணம் தான். நம்ம மேல யாரு மேலையும் தப்பு கிடையாதுங்க, எங்க மேல தப்பு? நாங்க சொல்றவங்க ஒழுங்கா சொல்லாத போயிட்டோம். சொல்லி பழம்பாடல் ஒரு அறநெறிச்சாரம்னு ஒரு நூல், அந்த நூல்ல ஒரு பாடல் இருக்கு. இந்த உலகத்துல யாரடா வள்ளல்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா வாரி வாரி கொடுத்தான அவன் வள்ளலான? அவன் இல்ல. தமிழ் அகில உலகத்துல தமிழ் மொழிக்கு இணையான மொழி உலகத்துல கிடையாது. அதனாலதான் சொன்னாரு, எல்லா மொழியாலும் இமையோர் ஏத்தன் ஞானசம்பந்தர் பாடினாரு. அங்க தேவர்கள் எல்லா மொழியில, கன்னட மொழியில ஒருத்தன், சமஸ்கிருதத்துல ஒருத்தன், தமிழ்ல ஒருத்தன், அப்புறம் இன்னும் என்ன மொழி, அந்த மொழி, இந்த மொழி, எல்லா மொழியிலும் அவன் இந்தியில ஒருத்தன் பாடிக்கிட்டே இருக்கிறான். எல்லா மொழியும் அந்தந்த மொழியில இருக்கிற கைலாயம் போனான் இல்ல, அவன்லாம் எல்லா மொழியாலும் சாமியை பாடிக்கிட்டே இருக்கிறானா? அங்க ஒருத்தன் கேட்டான், சரி எல்லா மொழியிலையும் ஒருத்தன் தெலுங்கு, ஒருத்தன் கன்னடம், ஒருத்தன் தமிழ், ஒருத்தன் இங்கிலீஷு, ஒருத்தன் சமஸ்கிருதம், அது ஒருத்த குறிவுக்கார மொழி, காசை பூச்சி
எல்லாத்திலையும் பாடிட்டு இருந்தா எதுதான் சாமி காதல உழர்த்து, நான் அர்த்தம் வேணாமா, எது சாமி காதல விழுன்னு கேட்டான். அதுக்கு அருணகிரிநாதர் பதில் சொன்னாரு, முந்து தமிழ் மாலை கோடி கோடி, அட ஆயிரம் பேர் ஆயிரம் பாட்டு பாடினாலும் தமிழ் மொழி வேகமாக போய் சாமி காதில் விழுந்துடும், அது ஒன்று தான்டா அவர் கேட்பாருன்னா, முந்து தமிழ் மாலை கோடி கோடி. ஆயிரம் மொழியில் யார் பாடினாலும் முதல்ல போய் சாமி காதில் விழுற மொழி தமிழ் மொழி. தமிழ்னா இனிமேல் அர்த்தம். அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளானார், அவருடைய அந்தரங்க விஷயத்துக்கு தூது போனார், மதுரை மண்ணை சுமந்தார், திருவாரூர்ல நடந்து போனார். தேடிய மாடு நீடு செல்வம் மன்றுளாடிய அன்பர்க்கு ஆவண ஆகுமென்று கூடிய மனத்தினோடு கூடிய மகிழ்ச்சி பங்க குறைவர கொடுத்து வந்தார். கூடிய மகிழ்ச்சி, மகிழ்ச்சி அதிகமாகுமா கேட்க வந்தார். யாரா வந்தானா இன்னும் மகிழ்ச்சி. உலகத்துல வள்ளல்னு யார சொல்றது, வாரி வாரி கொடுக்கறோம்னா வள்ளல்னு சொல்லக்கூடாதுன்றார் தமிழ். காரணம் சொல்கிறார்கள், அந்த பாட்டை சொல்றேன், பாட்டு முதலடியே எழுதிங்க. இதெல்லாம் போய் எங்க விளக்கம் சொல்றது, உங்ககிட்ட தானே சொல்லணும். பரப்பு நீர் வையத்து பல்லுயிர்கட்கு எல்லாம் இறப்பாரின் இறத்தெல்லாம் யாசிப்பது. பரப்பு நீர் அப்படின்னா நீடாழி உலகம், அதாவது கடல் சூழ்ந்த உலகம், தண்ணீரால் சூழப்பட்ட உலகம். பரப்பு நீர் வையத்து பல்லுயிர்கட்கு எல்லாம் இறப்பாரின் வள்ளல்கள் இல்லை, இறப்பவன் யாசிப்பவன். யாரடா நாம வள்ளல்னு சொல்லணும்னா, இந்த உலகத்துல பிச்சைக்காரன தான் நீங்க வள்ளல்னு சொல்லணும். இந்த மாதிரி பாட்டு ஏழு கண்டத்துல உண்டா, எந்த மொழியிலனா உண்டா சொல்லுங்க. ஏழு கண்டத்துல கிடையாது. பரப்பு நீர் வையத்து பல்லுயிர்கட்கு எல்லாம் இறப்பாரின் வள்ளல்கள் இல்லை. அடே, இந்த உலகத்துல வள்ளல்னு சொல்லணும்னா யார சொல்லணும்னு சொன்னா, இந்த பிச்சைக்காரனுங்களை தான் நாம சொல்லணும். ஏண்டான்னா, இறப்பவரே யாசிப்பவனே, இம்மை புகழும் இனிச்சல் கதிப்பயனும் நம்மை தலைப்படுத்தலால். அதை பாரு, பிச்சைக்காரனால என்னடா நண்பன் கேட்டா, அவன் வந்து யாசிக்க வருவதனால உங்ககிட்ட அவன் யாசிக்கிறான், நீ கொடுக்கற, அதனால உனக்கு என்ன பேர் வருது நீ, அதாவது இம்மை புகழ், இம்மையில இவன் கொடுக்கறதுல இவன் ரொம்ப தானம் தருவதில் இவன் வல்லவன் என்று உனக்கு இம்மையில புகழ் கிடைக்கிறது. ஒரு அனுபவம், அனுபவத்தை சொல்றேன். ஒரு நாள் மே மாதம் கோடை வெயில், வீட்டு வாய்ப்படியில வெளியில உட்காந்துட்டு எப்படி காத்து வாங்கிட்டு, என்ன பேன் போட்டாலும் கஷ்டம். ஒரு 2:30 மணிக்கு ஒரு சாமியார் வந்தார். பார்த்தா சிவபெருமான் மாதிரியே நல்ல தோற்றம், அந்த தோற்ற பொலிவான தோற்றம், காவி வேட்டி நல்ல தாடி மேல முடி திருநீரு ருத்ராட்சம். ஆனா நம்ம நாட்டு சாமியார் போல தெரியல, அவரு வடநாட்டு சாமியார் போல தெரிஞ்சாரு. அப்புறம் நான் வெளியில உட்காந்துறேன்னா அந்த பக்கம் அப்படியே போனவர் இப்படி திரும்பி பார்த்து வந்தாரு, ஏங்க இங்க பக்தவச்சலன் ஒரு ஆள் இருக்காராம, அவர் தெரியுமா உங்களுக்குன்னாரு. நான் தான் சரி உட்காருங்கன்னு, என்ன உங்களுக்கு வேணும்னு. ஒன்றும் இல்லை, அவரை பார்த்தோம்னா சாப்பாடு போடுவாராம், துணி கொடுப்பாராம் அப்படின்னு நாங்கள் அப்படின்னு. சரி நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு. நான் வந்து ரிஷிகேஷத்துலேருந்து வரேங்கண்ணா. அடேங்கப்பா, ரிஷிகேஷத்துலேருந்து வரவருக்கு குடியாத்தில் இருக்கிறவரு வேட்டி கொடுப்பாரு சாப்பாடு போடுவார் எப்படிங்க உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன். அவர் சொன்னார், எங்களுக்கெல்லாம் அந்த சாமியாருங்களுக்கெல்லாம் முத்திரை குத்தாத தபால் ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்குன்னா. என்ன தபால்? முத்திரை குத்தாத தபால். எனக்கு புரியல, என்ன சொல்றீங்க சொல்லுங்கண்ணே. இதை பாருங்க, இந்த சிவராத்திரி அன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சாமியாருங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சொந்த ரயில் ஏறி டிக்கெட்டாக வாங்க போறாங்க, சொந்த ரயில் ஏறி நேராக காசிக்கு வந்துடுவாங்க. காசியில மகா சிவராத்திரி அப்ப ஒரு செல்வந்தர் ஒரு 400-500 ரூபாய் விலை இருக்கிற நல்ல உள்ளன் சால்வை எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் கொடுக்குறோம்.
எங்களை மாதிரி சாமியாருங்க ஒரு 200-300 சால்வை. இவங்க என்ன பண்ணுவாங்க, ரயில் ஏறி வருவாங்க, ஒரு 4-5 நாள் அவன் எங்கே இறக்குறானோ அங்கே சாப்பிட்டு அப்படியே வந்துடுவாங்க. அந்த ஒரு 500 ரூபாய் சால்வையை பெற்றுக்கொள்வார்கள். திரும்பி சொந்த ரயில் ஏறி தமிழ்நாட்டுக்கு வந்து அதை ஒரு 200-300 விற்றுருவான். இவனுக்கு என்ன, இங்கே 500 ரூபாய் சால்வை 200 கிடைச்சா இவங்க வாங்கிக்கிறான், அவனுக்கு இப்போ 200 ரூபாய் கிடைச்ச மாதிரி. இப்போ நாங்கள் எல்லாம் இவன் தமிழ்நாட்டிலேருந்து வந்தான்னா நாங்களும் அங்கே இருப்போம் இல்லை, நாங்கள் ஒன்றா சேர்ந்தோம்னா என்ன பேசிக்குவோம், ஏன்பா நீ எங்கேருந்து வர, குடியாத்துலேருந்து வரேன், அங்கே இது போல் யாராவது கொடுக்குறவங்க இருக்கிறாங்களா நான் கேட்பேன். அவன் சொல்லுவான், பாரு 43 சன்னதி வீதி, அங்கே தமிழ் வேதம் மாத இதழ் வெளிவருது, அப்புறம் வந்து கட்டுரைக்கணிகள், அப்புறம் வந்து புனித வாழ்வு, இந்த புத்தகத்தெல்லாம் வெளியிட்டிருக்கிறாரு, தினசரி திருமுறை இருக்குது, இதை இந்த புக்கெல்லாம் இந்த அட்ரஸில் தான் கிடைக்குது, அவர் நாம் போனோம்னா வேட்டி துண்டு கொடுப்பாரு, சாப்பாடும் போடுவார் அப்படின்னு அவன் சொன்னான். நான் அப்படியே அட்ரஸை குறிச்சிக்குவேன். அவன் கேட்பான், இன்னும் யார் இங்கே இது போல் சால்வை கொடுக்குறவனு கேட்பான், நாங்கள் அட்ரஸ் சொல்லுவோம். இப்போ உங்கள் செய்தி எங்களுக்கு எனக்கு வந்துட்டது இல்லை, இதுக்கு எந்த தபாலில் முத்திரை குத்தி அனுப்பினான் சொல்லுங்கன்னு கேட்டான். என்ன அடேப்பா, முத்திரை குத்தாத தபால் எதுக்கு சொன்னா, ஒரு சாதாரணமா நாம ஒருவேளை சாப்பாடு போறது, ஒரு துணி கொடுக்கிறதுக்கு என்ன பத்திய புகழ் ரிஷிகேஷம் போகுதுன்னு சொன்னா வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களுடைய புகழ் கைலாயத்தில் ஏறாதா? அதனாலதான் சொன்னா, யாசிப்பவனாலதான் உனக்கு புகழ் கிடைக்கிறது. இப்ப வந்து யாசிக்கிறவனுக்கு நான் கொடுக்கலன்னு சொன்னா என்னுடைய புகழ் ரிஷிகேஷம் போகுமா? நான் கோடி கோடியா வச்சிருக்கலாம், ஆனா என்ன பிரயோஜனம்? அது மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய புகழ் பரவுகிறது. ஒரு பயன், இறப்பவரே இம்மை புகழும் இனிச்சல் கதி பயன், கதினா முக்தி மோட்சம், இவர்களுக்கு கொடுப்பதனால நமக்கு புண்ணியம் கிடைக்கிறது, அந்த புண்ணியம் தான் நமக்கு கொடுப்பது தான் நமக்கு மோட்சத்தை தரும். ஔவையார் மிக அழகா சொன்னார், அரிதறிது மானுடர் ஆதல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, அப்படி பிறந்த காலையும் தானமும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது. 4 படி சொல்றாங்க. ஒன்னே அரிதறிது மானுடராதல், மனுஷனா பிறக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு படி இப்ப தாண்டிட்டான். அதுல கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறப்பது, அந்த படி தாண்டியாச்சு, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்தாச்சு. அப்படி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானம் கல்வி பெறுவது அரிது. இப்ப நாம எல்லாம் மாநாட்டுக்கு வந்தது, 17 மாநாடு வந்தாச்சு, நமக்கு ஞானமும் கல்வியும் பெற்றாச்சு, வச்சுக்க 3 படி முடிஞ்சது. அப்படி ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது. பாக்கெட்ல கைய வைக்க மாட்டானடா இவன், என்ன பேசுவான் எழுதுவான், பாக்கெட்ல கைய வைக்க மாட்டான்னா ஒரு பயனும் இல்லை. இந்த 3 படி தாண்டி 4வது படியில விழுந்துடக்கூடாது. தானமும் தவமும் தான் செய்த, ஏன்னு கேட்டா, தானமும் தவமும் தான் செய்வராகில் வானவர் நாடு வழி திறந்துடுமே. வானவர் நாட்டுக்கு நீ போகணும்னு சொன்னா பிறருக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அததான் வள்ளல் பெருமான் சொன்னார், ஜீவகாருண்யமே மோட்ச விட்டின் திறவுகோல். எப்பேற்பட்ட யோகியாக இருந்தாலும் ஞானியாக இருந்தாலும் அவன் முத்தனாக இருந்தாலும் அவன் ஞானியாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் படிப்பாளியாக இருந்தாலும் இந்த ஜீவகாருண்யம் என்கின்ற சாவியை பெற்றுக்கொள்ளவில்லையானால் மோட்ச விட்டின் முன்னும் பின்னுமாக சென்று இந்த சாவியை பெறாமல், அங்க மோட்ச விட்டுக்கு ஒரு பூட்டு இருக்குது, அதுக்கு ஜீவகாருண்யம் என்கின்ற சாவி, அதை பெறுவதற்காக மீண்டும் பிறந்து இந்த உலகிலே ஜீவகாருண்யம் கருணை இரக்கம் ஈகை கொடை என்கின்ற இந்த சாவியை பெற்றுக்கொண்டு அவன் மேலே செல்ல வேண்டுமே ஒழிய வேறு வழி இதற்கு கிடையாது என்று சொன்னார் வள்ளல் பெருமான். அது ஔவையார் சொன்ன சொல், தானமும் தவமும் தான் செய்வராகில் வானவர் நாடு வழி திறந்துடுமே. அப்ப நீ மோட்ச வீட்டுக்கு போகணும்னு சொன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அதை தான் இந்த பாட்டில் சொல்றான். ஒன்னு நீ யாசகருக்கு கொடுப்பதனால இம்மையில புகழ் வருகிறது, இரண்டாவது அந்த புண்ணியத்தினால் அவனுக்கு மோட்ச வீடு சித்தியாகிறது. ஆக நீ கொடுப்பது அழியக்கூடிய ஒரு பொருள். நீ துணி கொடுத்தா 10 நாள்ல கிழிஞ்சிடும், எவனா திருடி போயிடுவான், ஒருவேளை சாப்பாடு போட்டா நாளைக்கு பசிக்கும், இதெல்லாம் அழியக்கூடியது. ஆனா நீ ஒரு அழியக்கூடிய ஒரு பொருளை கொடுத்து அழியாத இரண்டை நீ அவன் மூலமாக பெறுகிறாய். என்ன? இம்மை புகழ்.
நாம செத்தா கூட இவன் இருந்தா இப்படி எல்லாம் கொடுப்பானேன்னு சொல்லுவான், இம்மையில புகழ் கிடைக்கும். இரண்டாவது மறுவில நமக்கு முத்தி பேறு கிடைக்கும், இம்மை புகழும் இனிச்சல் கதி பயணம் அழியாத இரண்டை நமக்கு அந்த பிச்சைக்காரன் தான் கொடுக்கறான். நீ கொடுப்பது அழியக்கூடிய ஒரு பொருள், அப்ப நீ வள்ளலா அவன் வள்ளலா? அழியாத இரண்டை கொடுக்கிறவன் வள்ளலா, அழியக்கூடிய ஒரு பொருளை கொடுப்பவன் வள்ளலா? நீங்களா முடிவு செய்து கொள்ளுங்கள். அதனால்தான் சொன்னார், இறப்பவரே இந்த உலகத்துல வள்ளல் என்று சொல்ல வேண்டும். இது தெரியுது நேசநாயனாருக்கு. நேசநாயனார் புராணம் இன்னும் லேசா, நேசம்னா அன்பு. கதை முடிச்சிடலாம், டைம் ஆச்சு. நேசம்னா அன்பு. அப்ப நேசநாயனார் நினைக்கிறாரு, இப்படி கொடுப்பதனால நமக்கு இம்மை புகழ விட்டுடுங்க, நம்ம மோட்சம் விட்டுக்க போகணும், இனி பிறவாமை எடுக்கணும்னு சொன்னா கொடுப்பதுதான் நமக்கு சிறந்தது. அதுலேயும் சிவனடியாருக்கு நாயன்மார்களுக்கு கொடுப்பது என்பது சால சிறந்தது. இத வந்து சொன்னாரு திருமூல நாயனார். மாகேஸ்வர பூஜை என்ற தலைப்புல ஒரு பாட்டை சொல்றார், அகரமாயிரம் அந்தனுக்கு ஈகிலேன், சிகரமாயிரம் செய்து முடிக்கிலேன், பகரும் ஞானி பகல்வோன் வினவிற்கு நிகரில்லை என்பது நிச்சயம் தானே. இந்த இடத்துல ஞானி என்ற சொல் சிவனடியாரை குறிக்கும். ஏன்னா தலைப்பு மாகேஸ்வர பூஜை. அகரமாயிரம் அந்தனருக்கு ஈகிலன், அகரம்னா நகரம், வேற ஒன்றும் பெரிய தமிழ் கிடையாது. அகரமாயிரம் அந்தனருக்கு ஈகிலன், அந்தனர்னா சான்றோர். உடனே நீங்க ஜாதியை பத்தி நினைச்சிடக்கூடாது. அந்தனும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய் திருவாசகம். அந்தனன் ஆவதம், நீங்கள்னா அந்தனராக மாற வேண்டும். அந்தனன் ஆவதே ஒழிய அந்தனாக பிறப்பது இல்லை, அது ஒரு ஜாதியை குறிப்பது கிடையாது. அந்தனன் என்போர் யார்? அறவோர். அறச்சிந்தை உடையவர்கள் எல்லாம் அந்தனர்கள். எவ்வுயிருக்கும் சிந்தன்மை பூண்டு ஒழுகுபவர், எல்லா உயிரும் ஒன்று என எண்ணுபவர்கள் அந்தனர். அவர்கள் பொய்யே பேச மாட்டார்கள், அவர் தான் சான்றோர்கள். அதனாலதான் வள்ளல் பெருமான் பாடும்பொழுது சொன்னார், அவர் பாடி அந்த பாட்டில் சொல்லும் போது, பொய் வந்த உள்ளத்தில் போகாண்டி அந்த பொன்னியன் பொன்னாடி பொற்றுங்கடி. ஞான சம்பந்தருடைய கும்மி பாட்டில் சொல்லும் போது சொல்லுவார், ரொம்ப அழகா சொல்லுவார், சைவம் தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்த பேர் கொண்டாடித்தாண்டி, பொய் வந்த உள்ளத்தில் போகாண்டி அந்த பொன்னியன் பொன்னாடி பொற்றுங்கடி. போடு கும்மி அடி பெண்கள் கும்மி அடி, இரு கொங்கை கொழுங்கவே கும்மி அடி, பொய் வந்த உள்ளத்தில் போக அண்டி அந்த புண்ணியன் பொன்னாடி போற்றுங்காடி. போடு சைவம் தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்த பேர் கொண்டழைத்தாண்டி, பொய் வந்த உள்ளத்தில் போக அண்டி அந்த புண்ணியன் பொன்னாடி போற்றுங்காடி. ஸ்டாப். மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஆனா பொய் பேசாதவங்க சான்றோர்கள் அந்தனர். அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய், எப்படி ஒரு சாதாரண மனிதன் அந்தனாக மாறு அறவோனாக மாறுவது, அதை சொல்லுவது திருவாசகம். அப்ப இந்த கதைக்கு வருவோம். அந்தனர் என்பவர் அறவோர், அறச்சிந்தை உடையவர்கள். இந்த பாட்டில் திருமூலர் பாட்டில் சொல்றார், அகரமாயிரம் அந்தனர் கையிகளின், என்போர் சான்றோர். ஆயிரம் நகரங்களை சான்றோர்களுக்கு நீங்கள் தானமா கொடுத்தால் என்ன புண்ணியமோ, சிகரமாயிரம் செய்து முடிக்கலின், ஆயிரம் கோபுரங்களை கட்டினா என்ன புண்ணியமோ, அதை விட கோடி புண்ணியம் சிகரமாயிரம் செய்து முடிக்கலேன், பகரும் ஞானி பகல்வூன் உணவிற்கு நிகரில்லை என்பது நிச்சயம் தானே. ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டா இந்த புண்ணியம்லாம் அதுக்கு இணையாகாதுன்னு திருமூலர் சொன்னார், அதுக்கு மேல அப்பீல் பண்ணக்கூடாது. 3000 ஆண்டு வாழ்ந்தவர், அதை நேசநாயனார் நல்லா உணர்ந்தவர்.
இம்மையில புகழ் கிடைக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், மோட்ச வீடு கிடைக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த திருமூல நாயனாருடைய திருமந்திரத்தை மிக லாவகமாக படித்த நேசநாயனார் நினைக்கிறாரு, இப்ப நம்முடைய செல்வம் நமக்கு முக்தி தர இருக்கிறது, அது சிவனடியாருக்கு கொடுப்பதனால, ஒருவேளை சாப்பாடு போடுவதனால ஆயிரம் மந்தனருக்கு சான்றோர்களுக்கு தானம் கொடுத்த புண்ணியத்தை பெறலாம், ஆயிரம் சிகரங்க கோபுரங்களை கட்ட புண்ணியத்தை பெறலாம் என்று எண்ணி அந்த சிவனடியார்கள் வரும்பொழுது கூடிய மகிழ்ச்சி பொங்க. இப்ப நினைச்சு பாருங்க, நமக்கு இந்த விளக்கம் எல்லாம் தெரியுமானா? இப்படி ஒரு வருவான நமக்கு கூட கூடிய மகிழ்ச்சி வரும் தானே, நம்ம செல்வம் புண்ணியமாக மாறப்போகிறது, நம்முடைய செல்வம் நமக்கு முக்தி அளிக்க போகிறது என்று தெரியுமானால் நமக்கும் கூடிய மகிழ்ச்சி வரும். இதான் சேக்கலார் எழுதினார். அவர்கள் எல்லாம் வரும் பொழுது நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். முன்னூத்தி அறுபது நாள் பேசலாம், ஆவாத நம்ம குபேரனா படைக்கல. இப்ப இங்கிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறார் கைலாயத்துல, ஏடே பையா ஏதோ சொல்லிட்டு இருக்கிற, ஆகட்டம் உன்னை குபேரனாக ஆக்கி விடுகிறேன் அப்படின்னு. உங்க வீடுகள்லாம் இல்லங்கள் தோறும் இனிய திருமுறை நடத்துங்க, எந்த சடங்கும் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இவங்கெல்லாம் அதான் பண்றாங்க, ஒரு வீட்டுக்கு போறாங்க. இதெல்லாம் வந்து நான் இந்த கட்டுரை கணிகள்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன், அறவாழ் புனித வாழ்வுன்ற நூலில் எழுதியிருக்கிறேன் நான். ஞான சம்பந்தன்னு ஒரு நூல், அரிய நூல் எழுதியிருக்கிறேன். அதில் இதெல்லாம் ஏன் நோய் வருகிறது, எதற்கு வினையை எப்படி நான் போக்குவது, அதை எழுதியிருக்கிறேன். அதெல்லாம் இங்கே இருக்குது, இனி கிடைக்காது. பத்து பேரை வீட்டுக்கு வர சொல்லுங்க, வேண்டிய திருமுறை பதிகங்களை பாட சொல்லுங்க, நீங்க சேர்ந்து பாடுங்க. மனோதரமா உங்களுக்கு என்ன இசை வருமோ அந்த இசையில பாடு. இதான் வேள்வி, இல்லங்கள் தோறும் இனிய திருமுறை. ஏன்னா எந்த இடத்துல திருமுறை பாடப்படுகிறதோ பாடல்கள், அந்த இடத்துல சிவபெருமான் விளங்குவார். தமிழின் நீர்மை பேசி தாளம் வீணை பண்ணி நல் முழவம் வந்தை மல்கு பாடல் செய்கை இடம் கோபார். இந்த திருமுறை பாடல்கள் பாடப்படுகின்ற இடத்துல சிவபெருமான் விளங்குவார். சிவபெருமான் ஒரு இடத்துக்கு வராருன்னு சொன்னா, ஒரு மாவட்ட கலெக்டர் ஒரு இடத்துக்கு வராருன்னு சொன்னா, அதுக்கு முன்னாலே அங்க இருக்கிற தாசில்தாரு, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், விஏஓ, அப்புறம் டிஎஸ்பி, அப்படியே இவன் எல்லாருமே வந்து நிற்பான் அந்த இடத்துக்கு முன்ன. அதே போல சிவபெருமான் அந்த வீட்டுக்கு வரப்போறாருன்னு சொன்னா, அதுக்கு முன்ன குபேரன் வந்து நிற்பான். அன்பர் அங்கிருப்ப நம்பர் அருளினால் அழகை நேர்ந்தன் தன் பெரும் நிதியம் தூர்த்து தரளினேல் நெருக்க எங்கும் பொன்பையில் குவையும் நெல்லும் பொருவில் பல் வளனும் பொங்க மண் பெரும் செல்வம் ஆக்கி வைத்தனன் மனையில் நீடே. நமக்கு அடியெடுத்து கொடுக்கிறாரு சேரையூர் ராமமூர்த்தி. தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியம் பெற்றவர். எங்க பார்க்கிறாரோ அடியார அப்பவே பொத்துன்னு கீழே விழுந்துருவார். இந்த மாதிரி ஒரு அடியாரை நாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நம்ம எங்க என்ன கடை என்ன கைமாறு நான் அவருக்கு பண்ண முடியும். அப்படி ஒரு ஜென்மாவை கடவுள் அவருக்கு கொடுத்துருக்காரு. இனிமே ஜென்மா கிடையாது அவருக்கு. இப்படிதான் நாயன்மார் வாழ்ந்திருப்பாங்க. நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அதை கண்டுபிடிக்கணும் போல. திருமுறை பாராயணம் பண்றதுக்கு வேணுங்கிறார். திருமுறை பாராயணம் பண்ணி ஜென்மம் வேணும். நாயன்மார் அணிந்த போது கூடிய மகிழ்ச்சி பங்கு குறைவரை கொடுத்து வந்தார். இப்படி ஒரு ஒரு சிவனடியாருக்கு நம்ம ஒருவேளை சோறு போட்டாலே நமக்கு ஆயிரம் சிகரங்களை கட்டிய கோபுரங்களை கட்டிய புண்ணியம் வரும் என்று சொன்னால், ஆயிரம் சான்றோர்களுக்கு ஆயிரம் நகரங்களை கொடுத்த புண்ணியம் வரும் என்று சொன்னால், அந்த நாயன்மார் வரும்பொழுது தன்னுடைய பொருளை முழுது அவர் ஒரு ரூபாய் கட்ட ஒன்பது ரூபாயா தருவாராம். இதுதான் நாயன்மாருடைய பண்பு என்று சேர்க்கிறார். கூடிய மகிழ்ச்சி பொங்க, இன்னும் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதிகமாயிடுமா? கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். நிறைய சொல்லிட்டு போறார். தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூயமாந்தர். அப்படி
இந்த அடியார் பண்புகள்ல ஏதோ ஒரு ரெண்டை சொன்ன, என்ன நிறைய இருக்கு அதை நாம பின்னால பார்க்கலாம்னு சொல்லி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். வீடு பேர் கூட வேண்டாம்னு சொல்லுவாங்களாம். ஒரு நாள் ஒரு அடியார் ரொம்ப நாமாவளி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. மேல கைலாயத்துல இந்த நாமாவளி கைலாயம் போச்சு. எல்லார் வீட்லயும் இனிய திருமுறை நடத்தினா குபேரன் வந்து நிற்பான், இந்திரன் வந்து நிற்பான், சந்திரன் வந்து நிற்பான், வாயு வருணன் அவன் இவன் எல்லாம் வந்து நிற்பான். குபேரன் வந்து போற வீடு எப்படி இருக்கும் நீயா முடிவு பண்ணிக்கோ. ஒரு வட்டம் மாவட்டம் வந்து போனா நம்ம ரெண்டு லைசன்ஸ் வாங்கிக்கிறோம்னா இப்ப குபேரன் வந்தானா நம்ம வீடு எப்படி இருக்கும்? அப்ப நீ இல்லங்கள் தோறும் இனிய திருமுறை பண்ணு, அதான் வேள்வி, வேற ஒன்றும் பண்ணாத. நீ குபேர சம்பத்தா வாழலாம், வேற என்ன வேணும்னா ஒன்னே ஒன்று சொல்லி ஒரு நிறைவு கொண்டார. இவங்க ரெண்டு பாட்டை பாடுற வீடும் வேண்டாம் விரலின் விளங்கினார். வீடு பேர் கூட வேண்டாம்னு சொன்னாங்களாம். ஒரு அடியார் அப்படி நாமாவளி சொல்லிட்டே இருந்தார். கைலாயத்துக்கு போச்சு. சாமி எப்பவுமே வெயில்ல இருக்கிற மூளை, அவருக்கு அவ்வளோ இது இருக்காது. அம்மா நிழல்ல இருக்கிறவங்க அவரை பார்த்து சொன்னாங்க, ஏங்க இந்த அடியார் எவ்வளோ நாளாக நாமாவளி சொல்லிட்டு இருக்காரு, ஒரு கோடி தடவை சொல்லிட்டாரு நாமாவளியை, நீங்கள் சும்மாவே இருக்கிறீங்களே அப்படின்னாரு. இந்த பாரு அவன் ரொம்ப கிறுக்கு பிடிச்சவன், உனக்கு தெரியாது, நீ சும்மா உட்காருன்னு. ஏங்க அவரை போய் நீங்க அப்படி சொல்றீங்களே, என்னங்க பாரு உனக்கு தெரியாது, நீ கம்முன்னு இரு, எனக்கு தெரியும், நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. நீங்க அம்மா தொலைச்சாங்க, தொலைச்சாங்க சும்மா இருப்பாங்களா? நீங்க இல்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்க தொலைச்சாங்களா? சரி போலாம் வான்னு வந்தாரு. அவர் வந்து கிழிஞ்சு போன துணிய அப்படி தச்சுக்கிட்டே இருந்தார். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய அப்படி நிமிந்து பார்த்தா சாட்சாத் பரமசிவமும் பார்வையும் வந்து நிற்காங்க. ஐயோ வணக்கம், வாங்க வாங்க வந்துட்டீங்களா, தொபுக்குன்னு காலில் விழுந்தார். ரொம்ப புண்ணியம் புண்ணியம் புண்ணியம், தன்னை மறந்தார், காடனார், பாடனார், கண்ணீர் வடித்தார், புண்ணியன்னார். அப்பா உனக்கு ஒரு வரம் கொடுக்கலான்னு வந்திருக்கிறேன், ஏதாவது கேளு அப்படின்னார். உனக்கு முக்தி பேர் கொடுக்கலான்னு நான் வந்திருக்கிறேன், கொஞ்சம் கேளுன்னார். இந்த பாருங்க சாமி, எனக்கு நீங்கள் ஒரு வரம் கொடுக்கணும்னா ஒன்று செய்யுங்க அப்படின்னார். என்னப்பா வரம் கேளுனார். இந்த ஊசியில் துணி தச்சுக்கிறேன்ல, இந்த ஊசிக்கு பின்னாலேயே இந்த நூல் வர மாதிரி நீங்க ஒரு வரம் கொடுங்க போதுன்னாரு. எவ்வளவு கிறுக்குத்தனமான வரம் பாத்தியா? இப்ப ஊசிக்கு பின்னால நூல் வந்துதான் எனக்கு இது. அதே போய் இவ எதுக்கு கேக்குறாரு? அது வந்துட்டுதான் இருக்கு. என்ன அர்த்தம்னா, நீ முக்தி கொடுப்பன்னு சொல்லி நான் உன்னை வணங்கல. வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். நீ முக்தி கொடுப்போனா நான் உன்னை வணங்கின. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வடுவாதிருக்க வரம் தரல் வேண்டும். நாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய். மாயப்பிறவி மாயப்பிறவி உன்வசமே வைத்துட்டு இருக்கும், அது வந்து ஆயக்கடவேன் நானோதான். என்னதோ இங்கு அதிகாரம், என்னதோ இங்கு அதிகாரம். காயத்திடுவாய் உன் கழற்கீழ் வைப்பாய் கண்ணுதில். நான் உனக்கு அடைக்கல பொருளாக என்னை தந்து விட்டேன். நீ வேற உடம்புல போட்டாலும் சரி, பிறப்பெடுக்க வைத்தாலும் சரி, அல்லது உன் திருவடிகளை வைத்தாலும் சரி, எனக்கு அதுல எந்த உரிமையும்? ஆயக்கடவே நானு, எனக்கு அதுல ஆராய்ச்சி பண்ண என்ன உரிமை இருக்கிறது? இதுதான் பூரண சரணாகதி என்பது. சரணாகதி தத்துவம் அகில உலகத்துல இங்க இல்ல அங்க இல்லன்னு உளறிக்கிட்டு இருக்கான. இதை விட ஒரு சரணாகதி தத்துவத்தை நீ எங்க போய் பார்க்க முடியும் சொல்ற? எனக்கு நீ முக்தி கொடுத்தாலும் சரி, அல்லது வேற பிறப்புல போட்டாலும் சரி, நான் உன்னுடைய அடிமை, உன் திருவடியை நான் வந்து சேர்ந்தாச்சு. இதை விட வேற என்ன சரணாகதி? இதான் டோட்டல் சரண்டர், பூரண சரணாகதி. இதான் அடியாருடைய பங்கு பண்பு. இந்த நீ வரம் கொடுக்கணும்னு ஒன்று நினைச்சுன்னா, இப்போ நான் துணி தைக்கிறேன் இல்லை, இந்த ஊசிக்கு பின்னால் நூல் வர மாதிரி ஒரு வரம் கொடுத்துட்டு போயன்னு. சாமி அம்பாவை பார்த்தார். இந்த கிறுக்கு பையனுக்கு இதான் நான் வேணான்னு சொன்னேன், என் மூக்கை உடச்சியா நீ? இவன் கேட்ட வரத்தை பார்த்தா, கைலாயத்துலேருந்து வந்தால் நம்ம நோஸ் கட் கொடுக்குறானே, இது தேவையா உனக்கு? அம்மா பார்த்தா, அம்மாவுக்கு கருணை இல்லை. ராஜா முக்தி கேள, எதுக்கு இந்த வம்பெல்லாம்? இந்த பாருமா, நீங்கள் ரெண்டு பேரும் வந்தீங்களே, இதை விட பேர் எனக்கு என்ன வேணும்? இதுக்காக தானே நான் இத்தனை நாள் தவம் கடந்தேன். உங்களை நேராக பார்த்துட்ட பிறகு எனக்கு கைலாயம் எதுக்கு? எதுக்கு கைலாயம்? இதை விட வேற பேர் எனக்கு ஒன்றுமே கிடையாது. உங்களை தரிசனம் செய்து விட்ட பிறகு வேற என்ன வேணும்? வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். எனக்கு முக்தி பேரு கூட வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், உங்களை வணங்குவது தான் எனக்கு வேலை. வசவ புராணம் ஒரு புராணம், அதில் ஒரு நாயனார், பசுபதி நாயனார். அந்த நம்ம பசுபதி நாயனார் வேற, இந்த பசுபதி நாயனார் வேற.
அவர் இந்த இது இதே போல தான் எல்லாம் இந்த கதா காலட்சேப நாம எல்லாம் சிவனை பற்றி பாடக்கூடிய பாடல்கள் அது இது கேட்டுக்கிட்டே இருந்தார். அதில் வந்து சிவபெருமானுக்கு தேவர்கள்லாம் விஷத்தை கொடுத்தாங்க, அவர் கொண்டாண்டு சொன்னார், விஷத்தை கொடுத்தாங்க, அவர் சாப்பிட்டாரு, கண்டத்தில் கண்டத்தில் போச்சு அப்படின்னு படித்தான் பாரு. உடனே இவர் எழுந்துக்கினாரு, அச்சோயோ இந்த தேவர்கள் ரொம்ப கெட்டவங்க, அவனுங்க தேவர்கள்லாம் வந்து இந்த விஷயத்தை சாமி கொடுத்தாரா, அவர் சாப்பிட்டாரா, என்ன ஆவருது அவருக்கு, அதை இதை பார்த்து கூட தேவர்கள்லாம் இன்னும் சும்மாவா இருந்தானுங்க, அம்பாள் பக்கத்தில் இருந்தாங்க, அந்த முருகன் இருந்தானே, விநாயகர் இருந்தானே, இவன்னா எங்கே போனான், நான் சாவதே சரி, இதை காதில் கேட்டு இன்னும் கூட என் உயிர் இருக்குதுன்னு சொல்லி ஓட்டமா ஓடினாரு கடல்ல விழுறது. மேல சாமி பார்த்தாரு, என்னடா தலைவலி நமக்கு, இவன் புராணம் படிக்க இவன் ஓட நம்ம இல்ல பழிப்பான், பொத்துன்னு அங்கிருந்து கீழே வந்தார். இப்பா வானாண்டாடே, நான் பாரு நான் உயிரோட தான் இருக்கிறேன், ஒன்னும் எனக்கு ஆகலை அப்படின்னாரு. ஓ வந்துட்டீங்க வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த நெஞ்சில தானே அந்த கண்டம் இருக்கட்டே, இதை பாரு நான் அதை நெஞ்சிலே வச்சிருக்கிறேன், எனக்கு உள்ள போனாதான் ஏதாவது ஆபத்து ஏற்படும், அது ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாதன்னார். சாமி நீ சொல்றது நொண்டி சமாதானம், எத்தனை நாள் நெஞ்சிலேயே வச்சிருப்ப, இப்போ நம்ம சளி வருது எத்தனை நாள் நெஞ்சில் வச்சுருக்கோம், அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் உள்ளே போயிடும்ல, இப்போ எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வந்து நெஞ்சிலேயே அந்த விஷத்தை வச்சுங்கிறது, அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு உள்ளே போயிட்டால் கதை என்ன ஆகும், உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா, உள்ளே போனால் அதெல்லாம் முடியாது, வெளியே துப்பு, இப்போ துப்பிடு, டே விஷத்தை வெளியே துப்புனா இந்த உலகம் எரிஞ்சிடும்டா, உலகம் எரிஞ்சால் பரவாயில்ல, நீங்கள் நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருந்தா போதும், அதனால நீங்க வெளியில துப்போடா, வெளியில துப்புனா உலகம், சாமி வெளியில துப்புனா உலகம் போகும், உள்ள இருந்தா உங்களுக்கு ஆபத்து, அதனால ஒன்னு செய், நீ தான் எனக்கு முக்கியம், நீ துப்புன்னா, டே அதுவும் ஆகாது இதுவும் ஆகாது, ஒன்னு செய், நீ கைலாயம் வா, நான் கைலாயத்தில் இருக்கிறல்ல, நீ அந்த கழுத்தில் இருக்கிற நஞ்சு அந்த விஷம் உள்ள போவாத இருக்கிற மாதிரி நீ பார்த்துக்கிட்டே இரு, உள்ள போகும்போது பட்டுன்னு கழுத்தை பிடிச்சிக்கோ நீ, அது மேலேயே நின்றுடும், சரி நீ வா கைலாயத்தில், அதை வேணா நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு போனார். சாமி அங்கே உட்காந்து இவர் நேராக அவர் அதை பசுபதி நான் நேராக உட்காந்துட்டார், அந்த கண்டத்தையே பார்த்துட்டு இருக்கார், இன்றைக்கி கூட அந்த கழுத்தையே பார்த்துட்டு இருக்க, அந்த மோன நிலையில் இருக்கக்கூடிய அருளை அவர், இதுதான் அடியாரல் திறம், எதையும் விரும்பாதவர்கள் ஆண்டவன் மீது அன்பு செலுத்துவது ஒன்று பெறவே வேண்டும் மெய்யன்பு என்று வேண்டியவர்கள், நாயிற்கடையாம் நாயேனையும் நயந்து நீ ஆட்கொண்டார், ஆ இது உனக்கு குபேர சம்பத்து வரும், வெங்காய வரும், வெள்ளப்பூண்டு வரும்னா உன்னை பக்தி பண்ண சொன்னான், என்ன கதை இது நாட்டில், கடவுளை வணங்குவது என்பது எதையும் வேண்டாதது பக்தி, எதையும் விரும்பாதது பக்தி, வேண்டத்தக்கதை அறிந்து வேண்ட முழுதும் தரக்கூடிய கருணாகர கடவுள் அவன், அதனால நாம் அவனை வணங்குவதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும், அப்படி வாழ்ந்தவர்கள் நாயன்மார்கள், அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். தென்னாடுடைய இவர்கள் ஒரு ஐந்து நிமிஷம் பாட இருக்கிறார்கள், ஓதுவாமூர்த்திகளுக்கு இப்பொழுது பரிசளிக்க இருக்கிறோம், அவர்கள் எல்லோரும் சேர்ந்து மங்களம் பாடுவார்கள், அதை காது கொடுத்து கேளுங்கள். சிதம்பரம் சிவ சிதம்பரம் ஓம் சிவாய நம, 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 திருச்சிற்றம்பலம் சிவிதம்பரம். சடையார் புனல் உடையான் ஒரு சரிகோபடாமுடையான் படையார் மழு உடையான் பல பூத படை உடையான் மடமான் விழி உமை மாதிடம் உடையான் எனே உடையான் விடையார் கொடி உடையான் இடம் வீழே மிழலையே மிழலை மேபிய வெகிதோந்தனை காழி நகர் கலைஞான சம்பந்தம் தமிழ் பத்மோம் யாழிசை சொல்லார் பல கேட்டார் அவர் எல்லாம் ஊ
சூழில் மலி வினை போயிட உயர்வான் அடைவாரே. குழுவாய் பிறக்கினும் புண்ணிய முன்னடி மனத்தே வழுவாது இருக்க வரம் தரல் வேண்டும். யும் வையகத்தே தொழு பார்க்க இறங்கி இருந்து அருள் பாதிரி புலியூர் செழுநீர் புனர் கங்கை செஞ்சடை மேல் வைத்து சிவண்ணனே நல்லிசை ஞான சம்பந்தனோ நாவினுக்கு அரசரோ பாடிய நற்றமிழ் மாலை